Peppers Entertainment Television. Turn on the heat. Peppers TV நேயர்களுக்கு அழகிய காலை வணக்கம். ஒரு சீடன் ஒரு குரு கிட்ட, சுவாமி எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? துறவரம் பெரிதா இல்லறம் பெரிதா சுவாமி? என்ன கேட்ட? துறவரம் பெரிதா இல்லறம் பெரிதா? சரி, நான் உனக்கு ரெண்டு கதை சொல்றேன். அந்த கதையின் முடிவில் எது பெருசு அப்படின்னு நீ கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கும். கதையை கேளு அப்படின்னு சொல்றார். ஒரு பெரிய சாம்ராஜ்யம், அந்த சாம்ராஜ்யத்தில் இருக்கிற ராஜாவுடைய மகள் அதாவது இளவரசிக்கு சுயம்பரம் நடக்குது. தூர தூர தேசத்திலிருந்து ரொம்ப வீராதி வீர சூராதி சூர ராஜாக்கள்லாம் வந்திருக்காங்க. இளவரசியுடைய கையில் மலர் மாலையை கொடுத்து அழைச்சிட்டு வராங்க அந்த சுயம்பர மண்டபத்துக்கு. அந்த சுயம்பர மண்டபத்துக்கு இளவரசி வந்ததும் இளவரசியுடைய தோழி வந்து ஒவ்வொரு மகாராஜாவையும் அறிமுகப்படுத்துகிறாங்க. இவர் வந்து இந்த நாட்டுக்கு ராஜா, இவர் இவரை வந்து இந்த போரில் ஜெயிச்சிருக்காரு, இவ்வளோ ராஜ்யம் இருக்குது, அவங்களுடைய வீர பிரதாபங்களை வந்து ரொம்ப பிரஸ்தாபித்து சொல்லிகிட்ருக்கா தோழி. அந்த வரிசையின் கடைசிக்கு வந்துடுறா. அந்த வரிசை அந்த ராஜாங்கத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் அந்த இளவரசியோட சுயம்பரத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு இளம் துறவியும் நின்றுக்கிட்டு இருக்கிறார். இந்த இளவரசி இந்த ராஜாக்களுடைய முகம், அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தோழி பொண்ணு சொல்கிறத கேட்டுக்கிட்டே வராங்க. ஆனால் யார் கழுத்துலேயும் மாலையை போடலை. என்னடா யார் கழுத்துலேயும் மாலையை போடலையே இளவரசி அப்படின்னும் போது, இளவரசி அந்த கூட்டத்தில் நிற்கிற அந்த இளம் துறவியுடைய முகத்தில் இருக்கிற அந்த தேஜஸை பார்த்து மயங்கி போய், இவர் தான் என்னுடைய கணவன் அப்படின்னு அவர் கழுத்தில் மாலையை போடுறதுக்கு போகிறாங்க. இந்த துறவி என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சுதாரிச்சிடுறார். ஆம், அம்மா தாயே ஆளை விடு அப்படின்னு நிற்காம அந்த இடத்த விட்டு ஓடி போறார். இது ஒரு கதை. காட்டில் இரு புறாக்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கு. ஒரு பெண் புறாவும் ஆண் புறாவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கு. இந்த பெண் புறா இறை தேடி ஒரு நாள் வெளியில் போகுது. காட்டில் அது பறந்து விரிஞ்சு இறை தேடிட்டு இருக்கும்போது ஒரு வேடனுடைய ட்ராப்பில் அது மாட்டிக்குது. வேடன் வச்ச பொறியில் அது மாட்டிக்குது. வேடன் வந்து அதை எடுத்துட்டு வரான். வேடன் அதை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக அது மாலை நேரம் ஆயிடுது. அப்போ அது குளிர்காலம் வேற. இந்த வேடன் வந்து என்ன பண்ணுறான், அந்த குளிர் காலம் அந்த நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறான். அந்த புறாவை கையில் வச்சுக்கிட்டு அந்த புறாவை வந்து ஒரு டப்பா மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருக்கான். அதில் காற்று போகிற மாதிரி சில துவாரங்கள் இருக்குது. அந்த டப்பாக்குள்ளே போட்டுட்டு இதை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறான். புறாவுக்கு தெரியுது தான் எங்கே வரோம் அப்படின்னு. அதுக்குள்ளே இருட்டு சீக்கிரமாக வந்துடுது. குளிரும் அடிக்க ஆரம்பிச்சிருது. காட்டில் வந்து குளிர் இன்னும் சீக்கிரமாக இறங்கிடும். அப்போது கரெக்டாக இந்த பெண் புறாவும் ஆண் புறாவும் எங்கே கூடு கட்டி இன்பமாக வாழ்ந்துட்டு இருந்ததோ அந்த மரத்துக்கு கீழேயே வேடன் வந்து நிற்கிறான். அவனுக்கு குளிருது. இதை வந்து பெண் புறா பார்த்துட்டு சத்தமாக குரல் கொடுக்குது. ஆண் புறா வந்து இறை தேட போன தன்னுடைய துணைவி வரலையேன்னு ரொம்ப கவலையோடு இங்கேயும் அங்கேயும் அந்த மரத்தை சுற்றி சுற்றி வட்டமிடுது, பார்த்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப ஆவலாக பார்த்துட்ருக்கு. அப்போ பெண் புறாவோட குரல் கேட்டதும் அந்த டப்பா இருக்கிற இடத்துக்கு வந்து பக்கத்தில் உட்காருது. அந்த பெண் புறா சொல்லுது, இந்த வேடன் தான் என்னை வந்து பிடிச்சி வச்சுருக்கான். என்ன தான் இருந்தாலும் இவன் வந்து அதிதியாக இப்போ நம்மளுடைய மரத்துக்கு வந்திருக்கான். இவனுக்கு இப்போ வந்து உடம்பு குளிருது, அதனால் தனப்பு மூட்டுங்க அப்படின்னு பெண் புறா சொன்னதும் சரி அப்படின்னு ஆண் புறா போய் சுள்ளியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தனப்பு மூட்டுது. வேடன் வந்து குளிர்காயறான். அப்போ வேடனுக்கு ஒன்றும் புரியல. ஒரு புறா வந்து தனக்கு இவ்வளோ உபசாரணம் பண்ணுதே அப்படின்னுட்டு அவன் யோசிக்கும் போதே மெதுவாக வயிற்றையும் தடவி கொடுக்குறான். ஏன்னா அவனுக்கு பசிக்குது. இந்த ஆண் புறா சொல்லுது, என்னுடைய மனைவியை தான் நீ வந்து பிடிச்சி வச்சிருக்க, ஆனாலும் நீ எங்கள் வீட்டுக்கு நாங்கள் வாழற மரத்துக்கு கீழே இப்போ நீ விருந்தாளியாக வந்திருக்க, உன்னை நான் உபசரிக்கிறது என்னுடைய கடமை. நீ வந்து இப்போ பசியால் இருக்க, இந்த இருட்டு நேரத்தில் குளிர் நேரத்தில் உனக்காக நான் இறை தேட முடியாது. பக்கத்தில் இருந்த சுள்ளிகளை பெருக்கி உனக்கு நான் கொஞ்சம் தனுப்பு மூட்டி கொடுத்துருக்கேன். இது ஓரளவுக்கு உன்னுடைய குளிரை போக்கும். ஆனால் உன்னுடைய வயிற்று பசிக்கு நான் எதுவும் செய்ய முடியாது.
அதனால இந்த நெருப்புல நான் விழுந்துடுறேன், என்ன நீ வந்து சுட்டு சாப்பிட்டு உன் பசியை ஆத்திக்கோன்னு சொல்லிட்டு அதுல விழுந்துருது. வேடன் இதை பார்த்ததும் அப்படியே திகச்சு போயிடுறான். ஒரு புறாவுக்கு இருக்கிற ஒரு நல்ல எண்ணம், ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி ஃபீலிங் நமக்கு இல்லையேச்ச அப்படின்னு அந்த பெண் புறா அடைச்சி வச்சிருந்த டப்பாவை திறந்து வெளியில விடுறான். பெண் புறா தான் அந்த துவாரத்து வழியா இதை பார்த்துருது இல்லையா. வேடனே, இப்ப நீ என்னை ரிலீஸ் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை, கணவன் இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்லை, அது மட்டும் இல்ல அவருடைய மாமிசத்தை மட்டும் சாப்பிட்டு உன் பசி போகாது, என்னையும் சேர்த்து நீ சாப்பிட்டு பசிய போக்கிக்கோ, அதுக்காக தானே என்னை நீ பிடிச்சிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தீயில விழுந்துடுது. துறவி சொல்றாரு, இந்த புறாக்களை போல் அதிதி விருந்தோம்பல் செய்தால் இல்லறம் பெரிது, துறவியை போல் துறந்து நின்றால் துறவரம் பெரிது அப்படின்னு சொல்றார். ஆக பட்டிமன்றத்தை நாம பார்க்குறோம், இல்லறம் இதனால என்ன நடக்குது, நாம சிரிச்சுட்டு போறதுக்கு சந்தோஷமா அந்த நேரம் சிந்திக்காம சிரிக்கிறதுக்கு எவ்வளோ வேணாலும் பேசிட்டு போயிடலாம். மனைவியை வந்து கணவன் குற்றம் சொல்லலாம், கணவனை வந்து மனைவி குற்றம் சொல்லலாம், எது எப்படி இருந்தாலும் இந்த காலகட்டத்துக்கு இல்லறம் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் இந்த விருந்தோம்பல், இந்த கதையில் வந்து நாம் பார்த்தோம் புறாக்கள் ஒரு மனிதனுக்கு விருந்தோம்பல் எந்த அளவுக்கு பண்ணிச்சு அப்படின்னு. ஆனால் நாம் நினைக்கிறோம் இது கதை தானே அப்படின்னு. நிஜமாவே ஒரு காலத்தில் பறவைகள் மிருகங்களுடைய பாஷை மனிதர்களுக்கு புரிஞ்சுது, மனிதர்களோடு அவங்கெல்லாம் பேசினாங்க. அது ஒரு காலம், அந்த காலத்தில் சுயநலம் தன்னலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை, எல்லாரும் எல்லாத்தையும் உயிரினமாக பார்த்தாங்க. அந்த ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் ஒவ்வொரு உயிர்க்குள்ளேயும் இருந்த உயிரை தான் பார்த்தாங்க, அந்த உயிரினத்துக்குள்ளே இருந்த உயிரை தான் பார்த்தாங்க. அந்த உயிர் எந்த அளவுக்கு துன்பப்படும் வருத்தப்படும் அதுக்கு நாம் வந்து சரியான விதத்தில் பதில் சொல்லணும், அதை கவனிச்சுக்கணும், அதை கேர் பண்ணணும் அப்படின்னு தான் ஒவ்வொருத்தருமே நினச்சாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய மனசும் விசாலமாக இருந்தது, அவங்க திங்கிங்கும் ரொம்ப உலகளாவிய அளவில் இருந்தது. அதனால மனசை விசாலமாக வச்சுக்கோங்க, எண்ணம் செயல் இது எல்லாம் ஒன்றுத்தோட லிங்க் ஆனது, பிரதிபலிக்கிறது. ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, விருந்தோம்பல் அப்படிங்கிறத தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. நம்ம ஊருடைய பழம் பெருமையே, முக்கியமான பெருமையே விருந்தோம்பல் அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த காலத்தில் எல்லாரும் பொட்டி முன்னாடி உட்காந்துக்கிட்டு அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த சீரியல் முடிஞ்சு இந்த விருந்தினர் வந்திருக்க கூடாதா, இப்போ போய் வந்திருக்காரு பார் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரியான தேவை உயர்வு இல்லாத எண்ணங்களை நீக்கிவிட்டு விருந்தோம்பல் அப்படிங்கிற விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணி செய்யுங்க. அப்போ தான் உறவுகள் பெருகும், மனசில் சந்தோஷம் இருக்கும். இன்னைக்கு வித்தியாசமான இந்த கதையோடு உங்களை சந்திச்சிருக்கேன், நாளைக்கு வேறொரு கதையோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.